முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் இருநூத்தி தொண்ணூறாவது பாட்டு பெருங்குடிங்கிற ஸ்தலத்தை பற்றினது தலங்களில் வரும் கன அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ் இந்த திருப்புகழ குருஜி நமக்கு சாரமதி ராகத்தில் கண்ட சாப்பு ஒன்ற அக்ஷரத்துல சொல்லி கொடுத்துருக்கார் இந்த பெருங்குடிங்கிற ஸ்தலம் நாலஞ்சு பெருங்குடி இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ரெண்டு பெருங்குடி இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் திரு வளையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அருணகிரிநாதரின் அடிச்சுவட்டில் அப்படின்னு திருப்புகள் தலப்பயண புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார் அதில் குறிப்பிடும்போது இந்த அருணகிரிநாதர் பாடியுள்ள பெருங்குடி என்ற ஸ்தலம் வயலூருக்கு மிக அருகில் இருக்கிறது ஏன்னா பாட்டிலே வந்து குறிப்பு வருது வயலூரானு பாடிட்டு அடுத்தது பெருங்குடி மருங்குறை பெருமாளேன்னு பாடுறார் அதனால இந்த அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ள பெருங்குடி அந்த வயலூருக்கு அருகில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது வயல்களுக்கு நடுப்புற இருக்கிற ஊர் அது அப்படின்னு குறிப்பிடுறார் இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் இந்த தலங்களில் வரும் கன இளங்கோடுல ரொம்ப அழகான ராமாயண குறிப்புகள் வருது வழக்கம் போல் மனுஷ வாழ்க்கையை குறிப்பிட்டு பிறந்து வளர்ந்து எல்லாம் அனுபவிக்கிறோம் அதை எப்படி வாழ்க்கையிலிருந்து எனக்கு முக்தி கிடைப்பதற்கு நீ வழி செய் அப்படின்னு கேட்குற இந்த பாட்டில் இப்போ பாட்டை பார்ப்போம் தலங்களில் வரும் கன இளங்கொடு மடந்தையர் தழைந்த உதரம் திகள் தசமாதம் சமைந்தனர் பிறந்தனர் கிடந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் சில காலம் துலங்கு நல பெண்களை முயங்கினர் மயங்கினர் தொடும் தொழிலுடன் தம் கிரக பாரம் சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் வினை எனும் பவம் ஒழியேனோ தலங்களில் வரும் தலங்கள் அப்படின்னா ஸ்தலங்கள் எந்த இடங்கள் பூமியில் வெவ்வேறு இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் மனுஷ வாழ்க்கை நிரம்பி இருக்கு அந்த மாதிரியான இடங்களில் வரும் கன இளம் கொடு கன இலம் அப்படிங்கறத இல்லம் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இல்லம்னா வீடு கன இல்லம் அப்படின்னா பெருமை மிக்க பெரிய வீடுகளில் கொடு அதை அடைந்துள்ள மடந்தையர் பெண்கள் தழைந்த உதரம் திகழ் தி தச மாதம் அதாவது இந்த பூமியில் நல்ல பெரிய வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் கன இளம் கொடு உயர்ந்த வீடுகளில் இருக்கின்ற மடந்தையர் பெண்கள் தழைந்த உதரம் திகழ் தச தழைந்த உதரம் அதாவது வயிறு சரிந்து இருக்கு எதனால பத்து மாதமா குழந்தைய வயிற்றில் சுமந்து இருப்பதுனால அந்த வயிறு சரிஞ்சிருக்கான் அந்த தழைந்த உதரம் உதரம்னா வயிறு அதில் தசமாதம் மாதம் சமைந்தனர் இந்த மனுஷன் மனுஷ வாழ்க்கைங்கிறது என்ன பத்து மாதம் ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்படியா ஆகிறது தச மாதம் சமைந்தனர் பிறந்தனர் பத்து மாதம் கழிச்சு குழந்த பிறக்கிறது மனிதர்கள் பிறக்கிறார்கள் பத்து மாத கர்ப்பவாசம் அடுத்தது பிறக்கணும் அடுத்தது கிடந்தனர் பிறந்த உடனே மற்ற மிருகங்கள் மாதிரி ஓடி ஆட முடியிறதா இல்லை மனுஷ ஜென்மான மாத கணக்கில் மூன்று மாதம் நான்கு மாதம் படுத்த படுக்க தான் இருந்த இடத்த விட்டு தானாக நகர முடியாது கிடந்தனர் இருந்தனர் அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சுன்னா எழுந்து உக்கார ஆரம்பிக்கும் அது வந்து இருந்தனர் அப்புறம் தவழ்ந்தனர் குழந்தைய வந்து தவழ ஆரம்பிக்கிறது நடமாடுறதுக்கு அடுத்தது நடக்க ஆரம்பிக்கும் நடந்தனர் இது வந்து மனித வளர்ச்சி குழந்தையோட வளர்ச்சி பிறக்கிறது அப்புறம் மூணு மாதம் அப்படியே படுத்துட்டே வெறுமா பால் குடிச்சுட்டு அழுதுண்டு இருக்கும் அடுத்தது கொஞ்சம் எழுந்து உக்கார ஆரம்பிக்கும் அப்புறம் தவழ ஆரம்பிக்கும் அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் நடந்தனர் சில காலம் கொஞ்ச வருஷம் ஆனப்புறம் துலங்கு நல பெண்களை முயங்கினர் துலங்கு நல பெண்கள் அப்படின்னா உயர்ந்த குணமுடைய பெண்களை முயங்கினர் மணந்து கொண்டு மயங்கினர் அந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தில் மயக்கத்தில் இருந்த இருக்கிறோம் மனுஷன் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அந்த வாழ்க்கை என்கிற மாயையில் ஈடுபட்டு இருக்கும் அடுத்தது தொடும் தொழிலுடன் தம் கிரக பாரம் சுமந்தனர் தொடும்னா தொடர்ந்து தொழிலுடன் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணிட்டால் குடும்ப பாரம் சுமக்க ஆரம்பிக்கணும் குழந்தைகள் அதனால ஒரு குடும்பத்தை சுமக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு கிரக பாரம் கிரக பாரம் அப்படின்னா குடும்பம் என்கிற சுமைய அனுபவிக்க வேண்டியிருக்கு அதுக்காக ஒரு தொழில் செய்து அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு தொடும் தொழிலுடன் தம் கிரக பாரம் சுமந்தனர் அமைந்தனர் அந்த ஸ்டேஜுக்கு வரபோது ஆகா நமக்கு எல்லாம் கடைச்சுடுத்தோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் இருப்பாள் அந்த நாற்பது வயசு ஆன உடனே இந்த வளர்ந்து ஒரு தொழில் பண்ணி ஒரு குடும்பம் ஆன உடனே அந்த பெருமையில் மயங்கி இருக்கும் அப்புறம் குறைந்தனர் போது அந்த ஒளி குறையிறது உடம்பு வலிமை குறைகிறது அந்த அதிகாரம் பவர் அதெல்லாமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வயசாகிறது இல்லையா வயசாக ஆக நிறையா குணங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் உடம்புல தெம்பு குறையும் அந்த 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 அதிகாரங்கள் அந்த இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும் குறைந்தனர் அதுக்கப்புறம் இறந்தனர் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது அப்ப என்ன சுடும் வினை கொண்டு காட்டில் கொண்டு சுட்டு லைஃப் அதோடு முடிஞ்சு போயிடுறது இந்த சுடும் வினை எனும் பவம் ஒழியேனும் இந்த மாதிரியான துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அந்த பவம் ஒழியேனும் பிறக்கிறேன் வளர்றேன் குடும்பம் பாரம் சுமக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பியும் படிப்படியாக குறைஞ்சி வருது வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது இந்த மாதிரி ஒரு அப்புறம் இறந்து விடுறேன் இறந்தால் திருப்பியும் பிறக்கிறேன் திருப்பியும் இதே மாதிரி இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகின்றே வருது அதை தான் வந்து பவம்னு சொல்கிறோம் அந்த பவம் ஒழியேனோ அது என்னை விட்டு நீங்க வேண்டுமே முருகா இந்த வினை என்னை விட்டு நீங்குவதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக இலங்கையில் இலங்கிய இலங்களில் இலங்கு அருள் இல் எங்கனும் இலங்கு என முறை ஓதி இடும் கணல் குரங்கோடு நெடும் கடல் நடுங்கிட எழுந்து அருள் முகுந்தனன் மோனே இலங்கையில் இலங்கிய இலங்களில் இலங்கை ஸ்ரீலங்கால இலங்கிய இலங்களில் இலங்கையனா அங்கே இருந்த விளங்கிய இலங்கள்னா இந்த இடத்துல இல்லங்கள் வீடுகளில் இலங்கு அருள் இல் இருக்க வேண்டிய தெய்வீகமான அருள் இல் இல்லையென்றால் என்றால் எங்கனும் இலங்கு எங்கெல்லாம் அந்த தெய்வீக அருள் இல்லாத வீடுகள் உள்ளனவோ இலங்கையில் அந்த வீடுகளிலெல்லாம் இலங்கு பற்றிக்கொள் என முறை ஓதி அதாவது ஆஞ்சநேயர் சீதா அசோக வனத்தில் பார்த்து கனையாழியை கொடுத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி வெகு சீக்கிரத்தில் ராமர் அழைச்சன் வந்து ராவணன் உனக்கு விடுதலை பெற்று பெற்றுத்தருவேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு வரார் வந்தபோது அவருக்கு ராவணனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார் அந்த அசோகவனத்து மரத்தெல்லாம் உடைக்கிறார் கொஞ்சம் துவம்சம் பண்ணின உடனே அந்த ஆஞ்சநேயரை எல்லாம் கட்டி ராவணனுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறா ராவணனுக்கு முன்னாடி நிறுத்தின உடனே ராவண ஹனுமான் சொல்கிறார் நான் இந்த மாதிரி ராமன்கிட்டேருந்து வந்த தூதன் நீ சீத்தைய அனுப்பிடு இந்த மாதிரி வச்சுன்னு இருக்காத அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது அதனால அவன் வந்து ஹனுமாரை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறான் அப்போ விபீஷணன் சொல்கிறான் தூதனா வந்தவனை கொல்லக்கூடாது அது சரியில்லைன்னு சொன்ன உடனே ராவணன் அந்த தூதனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் ஆஞ்சனே அதாவது அவருடைய வாலில் நெருப்பை ஏற்ற சொல்லி ஏன்னா குரங்குக்கு அழகு அந்த வால் தான் பால்ங்கிறது தான் குரங்கு அதனால அந்த குரங்கோட வாலில் வந்து நெருப்பு வச்சுடும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறார் அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் அந்த நெருப்பினால தன் வாலில் இருக்கிற நெருப்புனால லங்கையே தீப்பற்றி எரியும்படியாக பண்ணினார் அப்போ தீப்பற்றி எரியும் போது என்ன சொன்னாரா எங்கெல்லாம் தெய்வீக அருள் இல்லையோ நல்ல எண்ணங்கள் இல்லையோ அங்கெல்லாம் இந்த தீ பரவட்டும் எல்லாரையும் வந்து இந்த தீ அழிக்க வேண்டாம் சிலப்பதிகாரத்தில் க கண்ணகி சொல்லுவா அறவோர் அந்தனர் பெண்டிர் குழவி குழந்தையர் மதலையர் இவர்களையெல்லாம் நீங்கி இந்த நெருப்பு பற்றி மதுரை மாநகரம் எரியட்டும்னு சொல்லுவாள் அது மாதிரி இங்கே சொல்கிறாரா ஆஞ்சனேயர் சொன்னாராம் இலங்கையில் நெருப்பு வைக்கிற போது இந்த தீ எந்த வீடுகளிலெல்லாம் தெய்வீக அருள் இல்லையோ அந்த வீடுகளில் பரவட்டும் அப்படின்னு சொல்ற இலங்கையில் இலங்கிய இளங்களில் இலங்கு அருள் இல் எங்கனும் எல்லா இடங்களிலும் இலங்கு பரவு என முறை ஓதி என்று முறையாக சொல்லி இடும் கனல் குரங்கோடு நெருப்பை வைத்த குரங்குடன் எழுந்தருள் முகுந்தனன் ராமபிரான் அந்த குரங்கோடு வந்தார் அந்த குரங்கோடு வந்தபோது என்னாச்சு நெடுங்கடல் நடுங்கிட அந்த ராவணனோட சண்டை போடுறதுக்காக ஸ்ரீலங்காக்க வரணுங்கிற போது அந்த கடலை கடக்க வேண்டி இருந்தது கடலை கடக்கணும்னு சொன்னால் கடல் தாண்டத்துக்கு அத்தனை வானரப்படைகளும் கடலை தாண்டி ஆகணும் அப்போது ராமர் என்ன பண்ணுறார் தன்னுடைய ஆக்னேயாஸ்திரத்தை விட்டு கடல் வத்தலாம் அப்படின்னு விட்டு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போது இது சமுத்திர பகவான் சொல்கிறார் இயற்கைக்கு மீறி எதுவும் செய்யாதீங்க கடலை வற்ற செய்தால் எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் நான் வந்து நீங்க கடல் மேலே ஒரு பாலம் அமைப்பதற்கு நான் வந்து உதவி பண்றேன் அந்த வானர படைகள் எல்லாம் வந்து கடலை கடப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தனன் வந்த ராமபிரானின் மருகோனே மருமகனே முருகாம் பலம் கொடு இலங்களும் நலங்க அயில் கொண்டு எரி பிரச்சண்ட தன் தமிழ் வயலூரா பலம் கொடு நல்ல வலிமை மிக்க விலங்களும் நலங்க விலங்கல் அப்படின்னா இந்த இடத்துல மலை கிரௌஞ்ச மலை மலை நடுங்கும்படியாக நலங்கன நடுங்கும்படியாக அயில் கொண்டு எரி கூர்மையான வேலை எரிந்த கர மிக வலிமை வாய்ந்த வித்தகனான கரங்களை உடைய தன்தமிழ் வயலூரா அழகிய தமிழால் போற்றப்படுகின்ற வயலூரில் இருக்கின்ற முருகப்பெருமானேன் பெரும் பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மருங்கு உரை பெருமாளே பெரும்பொழில் உயர்ந்த சோலைகள் கரும்புகள் அரம்பையர்கள் சாரி அரம்பைகள் அரம்பைகள்னா வாழைகள் வாழைகள் நிரம்பிய அதாவது அந்த வளத்தை சொல்றார் பெருங்குடிங்கிறது வயலூருக்கு பக்கத்துல அது மிகவும் சோலைகள் நிறைந்த இடம் அங்கே கரும்பும் வாழையும் நிறைஞ்சிருக்கு அங்கே பெருங்குடியில் மருங்கு ஊரை பெருமாளே அந்த பெருங்குடிக்கு மிக அருகில் இருக்கின்ற முருகப் பெருமானே என் பவம் ஒழிய நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கல முருகாச்சரணம்